யாரடி நீ மோகினியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. மருது வேற மாதிரி, அவரை மாதிரி என்ன பொண்டாட்டி தாசு நினைச்சியா? பொண்டாட்டி கால விளரம் எல்லாம் ஆம்பளே இல்ல, நான் என்னைக்குமே மாற மாட்டேன். கலை, என்ன கலை, என்னாச்சு? தூங்காம இங்க வந்து உட்கார்ந்ததும் இல்லாம அழுதுட்டு வர உட்கார்ந்துட்டு இருக்க. நான் இன்னைக்கு நேத்து அழறேன். எப்போ அவருக்கு வாக்கப்பட்டு வந்தனோ அப்ப இருந்தே எனக்கு சொந்தமானது அழுக மட்டும் தானே. என்ன கலை, நீ இப்படியெல்லாம் பேசுற? பின்ன என்ன வண்ணிலா, என் ரூம்ல மட்டும் செவத்துக்கு வாய் இருந்திருந்தா ஏன் இப்படி அழறேன்னு கேட்டிருக்கோம். தண்ணிக்குள்ள மீன் அழற கதையா, நாலு செவத்துக்குள்ள நான் அழற என் கதைய என் வீட்டுக்காருக்கு தெரியாதா என்ன? ஆனா எதையுமே கண்டுக்காம கல்லு மாதிரி இருக்கிறது அவருக்கு பழகி போச்சு. வேணா சரி, அதுக்காக நீ இப்படி உட்காந்து அழுதா எல்லாம் சரியா போயிடுமா? நீ சொல்றது ஒரு வகையில சரிதான் வேணிலா. இப்படி உட்காந்து அழறது என் ஆற்றாமைதா போக்குமே தவிர எல்லாமே சரியாகணுங்கிற ஆசையில இல்ல. ஏன்னா இனிமேலாம் என் புருஷன் மனசு மாறுவாருன்னு இருந்த நம்பிக்கை முழுசா இன்னைக்கு அடியோட போயிடுச்சு. அப்படியெல்லாம் சொல்லாத கலை. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும் வெண்ணிலா. கடவுள் மேல நம்பிக்கை வை, அன்பாயிரு, அதானே? அதெல்லாம் கல்லு மண்ணுக்கு கூட பொருந்தும், என் வீட்டுக்காரருக்கு பொருந்தவே பொருந்தாது. இப்படி ஈவு இறக்கும் மனசாட்சி மனுஷ தன்மை எதுவுமே இல்லாத ஆளைய நான் காதலிச்சேன். எப்படி இவனை நம்பி மோசம் போனேன்னு எனக்கே ஆத்திரம் வருது வெண்ணிலா. அழு கலை, நல்ல அழு. நீ அழறதை தடுக்க போறதில்ல. உன் துக்கம் பூராவும் உன் கண்ணீர் வழியா கரைஞ்சு போகட்டும். நீ மட்டும் இல்ல, பொம்பளையா பிறந்தவங்க எல்லாருமே இப்படி அழுதுதான் தன்னை அவத்திக்கணும். அழுக்கலை, இல்லைனா இந்த துக்கத்தை உள்ளுக்குள்ள புதைச்சு வைக்க வைக்க அது நம்மள பாதிச்சிரும். நீ வேணும் கலை, எங்களுக்கு, இந்த வீட்டுக்கு, எனக்கு நீ வேணும் கலை. யாரடி நீ மோகினியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.